டி மணிகண்டன்ராஜ். நான் தென்சென்னை இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருக்கிறேன். இப்பொழுது நம்ம இந்திய காங்கிரஸ் கட்சியின் இந்திய இளைஞர் காங்கிரஸ் இப்பொழுது ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. அது நமது பெண்களுக்கு பாதுகாப்பான திட்டங்களை இப்பொழுது செயல்படுத்துவதாக கொண்டு வந்துள்ள திட்டங்கள். அதன் பெயராக சூப்பர் சக்தி சூப்பர் ஷி என்ற பெயரில் ஆரம்பித்துள்ளது. இதன் நோக்கமாக இப்பொழுது நமது 9% உள்ள பெண்களின் இடஒதுக்கீடை 33% உயர்த்தவும் அன்று பார்லிமெண்ட்டில் 9% எம்பிக்கள் மட்டுமே உள்ளதாகவும் அதை 33% மாற்றவும் நமது காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருகிறது. இதன் நோக்கமாக சூப்பர் சக்தி சூப்பர் ஷி என்ற இயக்கத்தை பிரச்சாரத்தை முன்னேற்றி கொண்டு வந்துள்ளது. சக்தி சூப்பர் ஷியின் 2 நோக்கங்கள், ஒன்று இந்திரா ஃபெல்லோஷிப் மற்றும் சக்தி கிளப் என்ற 2 பிரச்சாரங்களை கொண்டு வந்துள்ளது. இதன் தொடக்கமாக வரும் ஆகஸ்ட் 15 அனைத்து மாவட்டங்களிலும் பெண்களால் கொடியேற்றை காட்டுவதற்காக கொண்டு வந்த திட்டங்கள் இது. இதன் பற்றி முழு திறன்களை நமது பிரதமர். வணக்கம். வணக்கம், நான் செல்வபிரகாஷ், இளைஞர் காங்கிரஸினுடைய மாநில பொதுச் செயலாளர். சக்தி சூப்பர் ஷீயோட முக்கியமான நோக்கமே வந்து பெண்களுக்கான சம உரிமையும் அவங்களுக்கான வாய்ப்புகளையும் வந்து அரசியல் நிர்ணய சபையில் வழங்கணுங்கிறது தான் என்னோடய முக்கியமான நோக்கம். இதில் வந்து 2 கேட்டகரியாக வந்து சூப்பர் சக்தி ஷீயை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல வந்து இந்திரா ஃபெலோஷிப் வந்து நாளைக்கு லான்ச் பண்ணுறோம், ஆகஸ்ட் 14. ஆகஸ்ட் 15 வந்து பெண்களுக்கான எல்லா மாவட்டத்திலையும் எல்லா சட்டமன்ற நிலையிலையும் வந்து பெண்கள் குடியரசு தினத்தை சுதந்திர தினத்தன்னைக்கு வந்து கொடியேற்றுவது வந்து உறுதி செய்யப்படுவதற்காக ஆகஸ்ட் 15 வந்து இந்தியா முழுவதும் வந்து பெண்கள் தான் வந்து குடியேற்றணும் அப்படிங்கிறது வந்து இளைஞர் காங்கிரஸினுடைய கொள்கையாக வந்து இந்த சக்தி சூப்பர் ஷியோட ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. இதில் வந்து 2 கேட்டகரி சொல்லியிருந்தேன், ஒன்று வந்து இந்திரா ஃபெலோஷிப், 2வது வந்து சக்தி கிளப். இந்த இந்திரா ஃபெலோஷிப் வந்து யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அரசியல் சாராதவங்க, அரசியலில் இல்லாதவங்க, வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அரசியல் மீது வந்து ஆர்வம் உள்ளவங்க, இல்லாட்டி அரசியல் நிர்ணய சபையில் வந்து ஏதாவது பங்களிப்பை ஆற்றணும்னு நினைக்கிற பெண்கள் யார் வேணாலும் வந்து இந்த இந்திரா ஃபெலோஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட வந்து 9 ட்ரைனிங் ப்ரோக்ராமாக வந்து இளைஞர் காங்கிரஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 14 நாளைக்கு மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியினுடைய நினைவாக வந்து இந்த ஃபெலோஷிப்க்கு வந்து இந்திரா ஃபெலோஷிப்னு பேர் வச்சுருக்கோம். இது வந்து 9 நடைபெறும். இந்த 9 வந்து பெண்கள் யாரெல்லாமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மாத ஊதியத்தோடு சேர்த்து வந்து அவங்களுடைய அரசியலில் என்னெல்லாம் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவல் கேம்பெயினிங்கில் இருந்து டோர் டு டோர் கேம்பெயினிங்கில் இருந்து அப்புறம் ஒரு அசம்பிளியில் வந்து அரசியல் சார்ந்த விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டிக்கு கீழே வந்து அவங்க வேலை செய்வாங்க. இதை வந்து 2 கேட்டகரியில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. யாரெல்லாம் இதில் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இந்திரா ஃபெலோஷிப்போட வெப்சைட்டில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரைனிங்கான கால் வரும். அந்த ட்ரைனிங் கால் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற ஒரு அசம்பிளியை செலக்ட் பண்ணி அங்கே ஒரு பூத்தை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து 1 நடைபெற ட்ரைனிங் ஃபேஸ். இந்த 1 வந்து அவங்க பூத் லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்திரா ஆக்டிவிட்டி கிளப்னு சொல்கிறோம், ஐஏசி, அந்த ஆக்டிவிட்டி கிளப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது அவங்க வந்து அசம்பிளிக்கு போவாங்க. அசம்பிளியிலேருந்து டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜாக மாறுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் ப்ராசஸில் என்னென்னலாம் வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அது ஒரு எம்பி இல்லைனா எம்எல்ஏக்கு கீழே வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு வழங்கப்படும். கிட்டத்தட்ட 9 காலங்களில் வந்து 90 டேஸாக 3 மாத காலமாக வந்து இதை 3 ஃபேஸாக பிரித்து முழு ஊதியத்தோடு வந்து மாத ஊதியத்தோடு வந்து இது வழங்கப்படுது. இந்த 9 காலம் முடிஞ்சதுக்கப்புறம்
யாரெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களோ, யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அதுக்கு பின்னாடி தான் வந்து அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராகவே சேர்க்கப்படுவாங்க. இது காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினர்கள் சேர்ப்பதற்கான வந்து ட்ரைவ் கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஐடியாலஜியை ஏற்றுக்கிட்டு அரசியலில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்கள், அவங்களோட துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கான முயற்சி தான் வந்து இந்த இந்திரா ஃபெலோஷிப். இதை தாண்டி வந்து சக்தி கிளப் இருக்குது. இந்த சக்தி கிளப் தான் வந்து இந்திரா ஃபெலோஷிப்பில் ஒரு பார்ட்டு. அந்த சக்தி கிளப் தான் வந்து அவங்க ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டு தான் வந்து இப்போ இளைஞர் காங்கிரஸ் முன்னெடுத்திருக்கிற நிகழ்வு. இது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனுடைய ஒரு பங்கை தான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து இந்தியா முழுமைக்கும் வந்து இருக்கிற நடைபெறுற வந்து குடியரசு தின சுதந்திர தின விழாக்களில் வந்து பெண்கள் கொடியேற்றணும் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்திருக்கிற ஒரு திட்டம். இருங்க, இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எல்லா அசம்பிளி லெவல்லையும் எல்லா பிளாக் லெவல்லையும் வந்து இளைஞர் காங்கிரஸ் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து கொடியேற்றத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது பேரண்ட் பாடியை தவிர்த்து காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் தவிர்த்து வந்து இளைஞர் காங்கிரஸ் தனியாகவும் குடியேற்றுறதுக்கான பிளான் இருக்கு. இல்லை கட்சி சார்ந்த பெண்கள் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கிற பெண்கள் அது அந்த மாவட்டத்தில் அந்த அசம்பிளியில் பூத் லெவலில் வந்து யாராக வேணாலும் இருக்கலாம், ஏதோ ஒரு துறையில் சாதித்தவங்களாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு துப்புரவு பணியாளராக கூட இருக்கலாம். யாரைங்கிறது வந்து அந்த பூத் லெவலில் இருக்கிற பர்சன்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அவங்களை இன்வைட் பண்ணி அன்றைக்கி குடியேற்ற மாதிரி தான் இது. இது கட்சி சார்ந்த பெண்கள் மட்டும்தான் பங்கு பெறுறாங்கிறது கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.